வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? குழந்தை குண்டா ஆகணும் அப்படிங்கிறது தான் நிறைய பெற்றோர்களுக்கு ஆசை. ஒல்லியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அத்தனை சொந்தக்காரங்களும் அவங்க அம்மா மேலே பாஞ்சிருவாங்க. மருத்துவமனைக்கு வர்றாங்க, அப்போது குழந்தையினுடைய எடையை பார்க்குறோம், உயரத்தை பார்க்குறோம், மிக அதிகமாக இருக்குங்க. குழந்தை இப்படி குண்டாயிருச்சிங்களே அப்படின்னா டாக்டர் கண்ணு வைக்காதீங்க. சின்ன குழந்தை தானே, பேபி ஃபேட் தானே, சரியாக போகாதா? நாங்களும் தான் சின்ன வயசில் குண்டாக இருந்தோம். இப்போல்லாம் நாங்கள் அப்புறம் பெருசான போது இழைச்சி போகலிங்களா? அவங்க அம்மா கூட அப்படித்தான் இருந்தாங்க, அப்பா கூட அப்படி தான். குடும்பத்தில் எல்லோரும் குண்டு தானுங்க. சும்மா கண்ணை வைக்காதீங்க, எடை அதிகமாகச்சுன்னு எப்போ வந்தாலும் இதே தான் உங்கள்கிட்ட அப்படின்னு நம்ம மேலே கோவிச்சுப்பாங்க. சரி, குழந்தைக்கு எடை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடை 97% மேலே சதப்பிடிப்பு, பிஎம்ஐன்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கும். வயிறு அப்படியே தொப்பை பெருசாக இருக்கும், மார்பெல்லாம் பெருத்து போயிருக்கும். சின்ன குழந்தையாக தான் இருக்கும். 6 வயசில் 20 கிலோ அதிகபட்சம் இருக்குன்னு, இந்த குழந்தை 30 கிலோக்கு மேலே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை தவிர கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக படலம் மாதிரி இருக்கும், கருப்பில். இது எல்லாங்க பிரச்சனையான விஷயங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நிறைய பேத்துக்கு அதில் ஆர்வமே இருக்கிறதில்ல. சொல்லப்போனால் டாக்டர் மாற்றிடுறாங்க. ஆனாலும் நாங்கள் இதை பற்றி திருப்பி திருப்பி சொல்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அதிக எடை குழந்தைகளுக்கு இருந்துச்சு, குழந்தை குண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தைக்கு நல்லதில்லை. நிறைய நோய்களை வர வைக்கிறதுக்கு முதல் அறிகுறி அதுதான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன வருன்னா, இன்சுலின் மந்த நிலைமை, இன்சுலின் வேலை செய்கிறது குறைவாக இருக்கும். இன்சுலின் வேலை செய்கிறது குறைவாக இருந்ததுன்னா 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது 50% குழந்தைகளுக்கு, அந்த மந்த நிலை இருக்கக்கூடிய 50% குழந்தைகள் சர்க்கரை வியாதி குழந்தைகளாக மாறிக்குது. இந்த இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும்போது உடலில் இரத்த அழுத்தம், மிகு இரத்த அழுத்தம் குழந்தைக்கு ஏற்படுகிறது. வயிறு தொப்பை உளுந்திருக்கு. அந்த குழந்தை தொப்பை இருக்கிற குழந்தைக்கு பார்த்திங்கன்னா உறுப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாக இருக்குது, ஈரலில் கொழுப்பு சேருது. ஈரல் கொழுப்பு சேருவது அப்படிங்கிறது இப்போது மிக அதிகமாக ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கே காரணமாக வெளிநாடுகள் இருக்குது. அந்த நிலைமைக்கு நம்ம வந்து சேர் போகிறதுக்கு இன்னும் நாட்கள் அதிகம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற மாதிரி தினம் சிப்ஸு வாங்கி கொடுக்கறது, அல்லது பிங்கோ வாங்கி கொடுக்கறது, லேஸ் சிப்ஸ் கொடுக்கறது, முட்டாய் தினம் கொடுக்கறது, இனிப்பு பொருட்கள் கொடுக்கறது, அந்த பால் போடக்கூடிய பவுடர்களை அதிகமாக போட்டு கொடுக்கறது, சர்க்கரை அதிகமாக கொடுக்கறது, எடை அதிகமாக இருக்கிறது, விளையாட்டை குறைக்கிறது, தூக்கத்தை குறைக்கிறது, இப்படி தவறான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா இன்னும் 5 வருஷத்தில் நம்ம நாடும் நம்ம குழந்தைகளும் அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. தயவுசெய்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள், எடை அதிகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. வயதுக்குரிய எடை வேணும், அதுக்கு மீறி எடை போச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வாழ்நாள் பாதிப்பு ஏற்படும். என்ன காரணங்கள் தெரியுங்களா? நாம் சொல்கிற அறிகுறிகள்லாம் 100% உறுதியாக நடக்கும். குழந்தைக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், இன்சுலினுடைய சுரப்பு அதிகமாக இருக்கும், சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து சர்க்கரை உட்பட, மிகு ரத்த அழுத்தம் உட்பட அனைத்து நோய்களும் ஏற்பட்டு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். சொன்ன மாதிரி இதற்கு காரணங்கள், சரியான உணவு பழக்கமின்மை. என்ன உணவு பழக்கமின்மைங்கிறீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் நம்ம மிட்டாயோ அல்லது இனிப்பு அல்லது காரம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடுவோம், 4 நாள் சாப்பிடுவோம். நம்ம ஒரு பண்டிகை, பொங்கல், தீபாவளி அல்லது யாராவது உறவினர் வந்தாங்கன்னா, இன்றைக்கி பக்கத்தில் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு மிட்டாய் கடை இருக்குது, ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு பேக்கரி இருக்குது, அல்லது காரம் இனிப்பு விற்கிற கடைகள் ஊர் முழுசு கடை கிளைகளை திறந்திருக்காங்க. எந்த விசேஷம் எது இருந்தாலும் வாங்கிறத விட்டு போய் தினந்தினம் அது இல்லாமல் குழந்தை இருக்கிறது இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு தினம் கொடுத்துடுறதுக்கு இனிப்புகளுடன் காரங்களையும் நிறையா கொடுத்து விடுறோம். அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி தேவை இவ்வளோ தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு 500 ரூபாய் தான் செலவு அப்படின்னா, அதில் மீதி 500 ரூபாய் சேமிப்பு, அந்த சேமிப்பு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உடம்புக்கு தேவையான கலோரி 1500 கலோரி அந்த குழந்தைக்கு, இந்த வயசு குழந்தைக்கு அப்படின்னா, 14 வயசு குழந்தைக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே 1400 கலோரிக்கு மேலே அந்த குழந்தைக்கு ஒரு 2500 கலோரி கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது சேமிக்கப்படும். உடம்பு இன்சுலின் உதவியால் சேமிக்கப்படுகிற கொழுப்பாக மாற்றிக்கும், அந்த கொழுப்பு தான் குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். இப்போது உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குங்க, நீங்கள் தினம் கூட முட்டை சாப்பிட்லாம், சௌகரியம் இருந்தால் உங்களுக்கு பிடித்த கறி கூட சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாத பொருள் என்னென்னா, மாவுசத்து நிறைந்த, கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுசத்து நிறைந்த பொருட்கள் தான், அதாவது நாம் சொல்லக்கூடிய இனிப்பும் மற்ற உணவுகளையும். அதனால் பெற்றோர்களே, கொழுப்பு வருவதற்கு எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துவதோ
அல்லது நீங்கள் அசைவ உணவுகளை சாப்பிடும் காரணத்தை விட உங்கள் குழந்தை உண்ணும் தீனி, இனிப்புக்கள், காரம், பேக்கரி பொருட்கள் இவை தான் காரணமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கதை குறைக்கணும். நாங்களும் வாங்குறதே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. வாங்கி கொடுக்கறதுல என்ன பிரச்சனைனா, வீட்டில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா குழந்தைக்கெல்லாம் அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. நம்மளே வீட்டில் வாங்கி வச்சா ராத்திரி எழுந்திரிச்சு வந்தோம்னா போய் அழுங்காமல் திறந்து ரெண்டு எடுத்து வாயில் போட்டு வரும்போது குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கட்டுப்பாடு இருக்காது. அதனால் நல்ல உணவுப் பொருட்களை மட்டும், குழந்தைக்கு பழங்களையோ அல்லது பிரச்சனை இல்லாத உணவுப் பொருட்களை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பசித்தாலும் குழந்தைகள் சாப்பிட்டுக்கும். எப்படி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவு அதிகமாக இருக்கிறதோ அதைவிட அதிகமாக இப்போது எடை அதிகம், உடல் பருமன், அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இப்போ நிறையா பார்க்குறோம். சரிங்க டாக்டர், எடை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்குப்போம். எடை குறைக்கிறதுக்கு சாப்பிட்றத சரியாக சாப்பிடணும். சரியாக சாப்பிட்றதுனா அதிக புரதச்சத்து உணவுகள் சேர்த்துக்கலாம். கொழுப்பு சத்து உணவுகள் கூட பிரச்சனை இல்லை. மாவுசத்து அதிகம் உள்ள உணவுகளை குறைக்க வேண்டும். சாப்பிட்றத என் நேரம் மெஷின் மாதிரி அரைச்சிட்டே இருக்கிறது, கரும்பு அரவை ஆலை மாதிரி அரைச்சிட்டே இருக்காம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், காலையில் 8:00 சாயந்தரம் 6:00 பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடலேருந்து வந்த உடனே சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி காய்களையோ கீரைகளையோ அல்லது பருப்பையோ அல்லது வேக வச்ச உணவுகளையோ சூப்போ எது குழந்தைகளுக்கு ஒத்து வருதோ ஜீரணாகுதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இது மட்டும் பத்தாது, விளையாட்டு வேணும். சாப்பிட்ற உணவு ஜீரணம் ஆகும்னா போதுமான விளையாட்டு. நிறைய பள்ளிக்கூடங்களில் விளையாடுறதுக்கு வகுப்புகள் வச்சுருக்காங்க அட்டவணையில், ஆனால் அந்த வகுப்புகளை எல்லாம் விடுறதே இல்லை. கட்டாயம் உங்கள் பள்ளிக்கூடத்தில், குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி 1 மணி நேரமாவது குழந்தைய விளையாட விட சொல்லணும். வீட்டுக்கு வந்தால் நீங்களும் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் குழந்தைக்கு விளையாட அனுமதிக்கணும். என் நேரம் ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷனு அப்படின்லாம் அனுப்பாமல் விளையாடுவதற்கு முக்கியமாக நேரத்தை தரணும். தூங்கிறது அதே மாதிரி நேரத்தில் தூங்க வைக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மற்ற தூக்கத்தை கெடுக்கக்கூடிய மின்னணு சாதனங்கள் உட்பட எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும். நேரத்தில் தூங்க வைக்கணும். தூங்கி காலையில் எழுந்தவுடன் குழந்தை நன்றாக மலம் கழிப்பதற்கும் காலை கடன்கள் கழிப்பதற்கும் போதுமான இடைவெளி கொடுத்து குழந்தைக்கு நேரம் கொடுத்து எழுப்பி விளையாடுச்சுன்னா இந்த தொல்லைகள் படிப்படியாக குறையும். ஒரே நாளில் வேகமாக எடையை குறைக்க முடியாது, வேகமாக இது சரி செய்ய முடியாது. படிப்படியாக ஒரு விதமான இந்த சரியான பழக்கங்களை எல்லாம் தொடர்ந்து செஞ்சோம்னா உங்கள் குழந்தைகள் எடை குறைஞ்சு அந்த எடையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்பட்டு நல்ல நலமாக நல்வாழ்வோடு வாழ்வார்கள். எனவே பெற்றோர்களே, அதிக எடை ஆபத்து, சரியான எடை தான் குழந்தைக்கு தேவை. குண்டாக இருப்பது நல்லதல்ல, கொழுகொழு என்று இருப்பது போண்டா கோழிக்கு வேண்டால் உபயோகமாக இருக்கும், குழந்தைகளுக்கு தேவையில்லை. நாம் நம் குழந்தைகளை ஆரோக்கியமாகவும் நல்ல உடற்கட்டோடும் இருக்க வாழ பழக்குவோம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.